திண்டுக்கல்லில் இனிப்பகம் ஒன்றில் பேருந்து பாய்ந்த நிலையில் அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், விவரங்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் வந்து திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி நோக்கி செல்லக்கூடிய பேருந்தானது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் புறப்பட்ட உடனேயே பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு இனிப்பகத்தில் அந்த பேருந்தானது வந்து விபத்துக்குள்ளானப்பட்டது. இந்த விபத்துக்குள்ளானப்பட்டதில் பார்க்கும் பொழுது அந்த கடைகள் இனிப்பகங்கள் ஃபுல்லா வந்து கண்ணாடி கூடுகள் நொறுங்கப்பட்டும் அதன் உள் பணிபுரிந்த ஒரு பணிப்பெண் வந்து பிரியாங் என்ற பணிப்பெண் வந்து அந்த கண்ணாடி துகள்கள் சிதறியதில் அடிபட்டு இந்த திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் வந்து இந்த விபத்துக்குண்டான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனிக்கு செல்லக்கூடிய இந்த அரசு பேருந்தில் பிரேக் சரியாக பிடிக்கவில்லை, அதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து வந்து இனிப்பகத்தில் புகுந்து இந்த விபத்து ஆனது நடைபெற்றது என்று விசாரணை தெரிய வந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கவனக்குறைவாக அதாவது பேருந்தை வந்து பயணிகளுடன் பேருந்தை இயக்கும் பொழுது அந்த பேருந்தில் வந்து பிரேக்குகள் உள்ளதா அல்லது கியர்கள் சரியாக விழப்படுகிறதா என்ற எந்த விதமான கவனக்குறைவுகளும் இல்லாமல் நடத்தப்பட்ட அந்த ஓட்டுநர் பழனிசாமி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பழனிசாமியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நன்றி சங்கர், விரிவான விவரங்களுக்கு.